Hi children, exercise 6.3 paak poro. Okay, va? From the top of a rock 50 root 3 high. Or a rock oda height, enna solirukanga? 50 root 3 height. Idu rock oda height, okay? And the angle of depression. So, angle of elevation na inge endu mele paakradu. Illaya? Idu eye contact iduva irundha mele paakradu elevation. Mele endu keela paakradu depression. Okay, va? So, inge endu paakranga. ओके द एंगल ऑफ डिप्रेशन ऑफ अ कार इंगे ओर कार इरुक्कु सो द एंगल ऑफ डिप्रेशन आई कांटेक्ट ओड स्ट्रेट लाइन एन्ना इंगे आई कांटेक्ट इरुंदुच्चुना इदोड स्ट्रेट लाइन इदुदान इन द एंगल ऑफ डिप्रेशन सोल्लुम्बोधु दिस एंगल विल बी 30 डिग्री द एंगल ऑफ डिप्रेशन ऑफ अ कार ऑन अ ग्राउंड इज ऑब्जर्व टू बी 30 डिग्री इंगे ओर कार इरुक्कु इदु रॉक ओके Find the distance of the car from the rock. In the rock, the car oda distance enna nu kandupidichirukanga. I mean, kandupidikkanum. Okay, va? So, the interior angles, opposite of interior angles, namma equal nu padichirukom. Nyabam iruka? Angle padikkumbodhu, angle chapters la idu padichirupom. So, inge edhu interior angle? So, in the Z format padichirupom, nyabam iruka? Ipdi vandhalum, and this will be, interior angles will be equal. So, this is 30 degree na. இங்கே என்னது 30 டிகிரி இது இந்த இடத்துல நம்ம நேம் பண்ணணும்னா பாயிண்ட்ஸை நேம் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல இப்போ நம்ம ட்ரையாங்கிள் என்னவா வருது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் டான் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் இஸ் ஏசி திஸ் இஸ் ஏபி கரெக்டாக நம்ம போட்டிருக்க பிக்சரில் என்ன நேம் பண்ணியிருக்கோமோ அதுதான் எழுதணும் டான் 30 டிகிரின்னு பார்த்தா திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட் ஆப்போசிட் இஸ் ஏசி அட்ஜசன்ட் இஸ் ஏபி எழுதிட்டோமா இப்போ டான் 30 டிகிரி என்ன 1/√3 ரூட் த்ரீ ஏசி வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்களா 50√3 டிவைடட் பை ஏபி இப்போ இங்கே ஏபி கிராஸில் போவோமா ஏபி ஈக்குவல் டு 50√3 into root 3 AB equal to 50 into 3 equal to 150 meters AB ingrathu enna the distance between rock and a car is 150 meters this is our answer purinjadha easy ah irukka ஸோ க்வெஷ்சன் பார்த்து நம்ம பிக்சர் கரெக்டாக போட்டாச்சுன்னா நம்ம அதுலேருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம ஈஸியாக போடலாம் ஓகே நெக்ஸ்ட் த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் இஸ் 70 மீட்டர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் ஓகே ஸோ த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ பில்டிங் ரெண்டு பில்டிங் இருக்குது அதனுடைய டிஸ்டன்ஸ் ரெண்டு பில்டிங்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 70 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க நான் ரெண்டும் சேமாக போடாமல் அதாவது ரெண்டு பில்டிங்கை நான் இப்படி போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக போட போகிறேன் ஏன் பாருங்கள் திஸ் இஸ் ஃபஸ்ட் பில்டிங் இது செகண்ட் பில்டிங் ஓகே பிகாஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஃபஸ்ட் பில்டிங் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் டிப்ரெஷன் ஃப்ரம் தி டாப் ஆஃப் செகண்ட் பில்டிங் ஸோ இங்கேருந்து செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபஸ்ட் பில்டிங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஐ கான்டாக்ட் வரைஞ்சிக்கோங்க இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இது என்ன வரும் டிகிரி செகண்ட் பில்டிங் இஸ் 45 டிகிரி ஸோ திஸ் இஸ் 45 டிகிரி ஓகே ஃபைன் இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்ஸ் 120 மீட்டர் இந்த ஹைட் என்ன 120 மீட்டர் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் இந்த ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிக்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா இங்கே ஒன்று அப்போ தான் ரைட் ஆங்கிள் இங்கே வரும் ஓகே ரைட் சரி இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த ஜெட் ஃபார்ம் இங்கே வருதா ஹியர் அப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள் 45 திஸ் ஒன் இஸ் 45 டிகிரி இப்போ இது நேம் பண்ணிக்கலாமா ஏ பி சி டி இ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று என்னென்னு எழுதிக்கலாம் லெட் ஏபி பிடி ஃபஸ்ட் பில்டிங் எக்ஸ் பி தி ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட் பில்டிங் இது எக்ஸ் மார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் ஏபி மட்டுமே கூட போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான்
சரியா இது போடலைனாலும் பரவாயில்லை நெக்ஸ்ட் சிஇ இஸ் அ செகண்ட் பில்டிங் கரெக்டா சி இஸ் அ செகண்ட் பில்டிங் இப்போ சி வேல்யூ என்ன ஹைட் ஆஃப் த சி இஸ் ஹைட் ஆஃப் சி ஈக்குவல் டு 120 மீட்டர் இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கேம்மா வருது இது வருதா அதாவது சிடிஏ சிடிஏ எஸ் டான் 45 டிகிரி ஈக்குவல் டு திஸ் இஸ் டான் 45 டிகிரி அண்ட் திஸ் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஸோ இந்த அட்ஜசன்ட் வேல்யூ என்ன நமக்கு இன்னும் தெரியாது இந்த வேல்யூ தெரியணும்னா இந்த வேல்யூவும் தெரியணும் இல்லையா நமக்கு இதுவும் தெரியாது ஸோ டான் 45 என்ன சிடி டிவைடட் பை ஏடி டான் 45 வேல்யூ என்ன இந்த வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்களா ரிசல்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 70 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே ரெண்டு வேல்யூ அன்னோன் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ரெண்டுமே அன்னோனாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது அண்ட் திஸ் வேல்யூ இஸ் 1 அண்ட் ஏடி வேல்யூ நமக்கு தெரியும் சிடி பை 70 இது வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் இந்த ரெண்டு பில்டிங்க்கும் உள்ள ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 70 மீட்டர் அப் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 70 மீட்டர் ஃபைன் ஸோ சிடி ஈக்குவல் டு 70 மீட்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சிடி வேல்யூங்க திஸ் இஸ் சி திஸ் இஸ் டி இந்த வேல்யூ என்ன 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரால் 120 அதாவது இது சி இது இ ஓவரால் வேல்யூ 120 and up to this d is 70 appo automatically d value kandupidikkalama therefore de equal to ce minus cd equal to 120 minus 70 equal to 50 meters de equal to 50 meters note that de 50 meters na inge irukra ab inge horizontal line danna potrukom appo ab adhe danna irukum therefore AB equal to 50 meter. இந்த நேமிங்கில் நம்ம பண்ணதுனால யூ ஹாவ் டு ரைட் கிளியர்லி த ஹைட் ஆஃப் ஃபஸ்ட் பில்டிங் இஸ் த ஹைட் ஆஃப் ஃபஸ்ட் பில்டிங் இஸ் 50 மீட்டர் தட்ஸ் இட் காட் இட் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டவர் 60 மீட்டர் ஹை ஓகே ஒரு டவரோட ஹைட் என்ன 60 மீட்டர்ஸ் இல்லையா ஒரு டவர் வரைஞ்சிக்கலாம் திஸ் இஸ் அவர் டவர் 60 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் ஓகே இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது லேம்ப் போஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் அண்ட் ஆல்சோ த பாட்டம்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க டாப்பும் பார்க்குறாங்க ஹியர் பாட்டம் அப்போ இந்த ஐ முதல்ல இந்த ஐ கான்டாக்ட் வரைஞ்சிக்கலாம் இப்போ 38 டிகிரி அண்ட் 60 டிகிரி அண்ட் திஸ் ஒன் இஸ் டாப் ஒன் இஸ் 38 டிகிரி இல்லையா திஸ் ஒன் இஸ் 38 டிகிரி அண்ட் ஓவரால் ஒன் இஸ் 60 டிகிரி கரெக்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் என்னன்னு தெரியணும் ஸோ நான் அது கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா பிக்சரை எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க ஏ பி சி டிஇ நம்ம இஷ்டம்தான் நம்ம என்ன நேம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் கரெக்டாக எழுதணும் இப்போ 38 டிகிரி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு வந்தால் இந்த 38 டிகிரினா விச் ஒன் இஸ் 38 டிகிரி திஸ் இஸ் 38 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 60 டிகிரி புரியுதா ஸோ இந்த ஆங்கிள் புரியுதா இந்த ஐ கான்டாக்ட் இங்கே வரும் 60 டிகிரி அண்ட் திஸ் ஐ கான்டாக்ட் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் ஸோ 38 டிகிரி புரிஞ்சுதா ஓகே ஃபைன் இப்போ எல்லாமே எழுதிக்கலாமா லெட் ஏசி பி த டவர் ஆஃப் லென்த் ஆஃப் ஹைட் 60 மீட்டர் டி பி த லேம்ப் போஸ்ட் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட்னு எழுதிக்கோம் ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் இன் ட்ரையாங்கிள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் பார்க்கலாம் ஏடிபி ஏடிபி
வேறு எல்லா லென்த்தும் எழுதிட்டோமா? ஓகே, டான் 38 டிகிரி ஈக்குவல் டு, டான் 38னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் ஏபி டிவைடட் பை டிபி. இப்போ ரெண்டு அன்னொன்றா இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் 60 எடுக்கலாமா? ஏஇசி, ஏஇசி டான் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் இஸ் ஏசி டிவைடட் பை சிஇ. ஏசி வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 மீட்டர்ஸ் டிவைடட் பை சிஇ. டான் 60 வேல்யூ ரூட் 3 ஈக்குவல் டு 60 டிவைடட் பை சிஇ. ஸோ சிஇ ஈக்குவல் டு இது கீழே வரும் 60 டிவைடட் பை ரூட் 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 3. அவர் கம்ஃபர்டபுளுக்கு நான் கீழே பண்ணுறதுனால மேலேயும் பண்ணிக்கோங்க. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3யா, 60 ரூட் 3 டிவைடட் பை 3 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சிஇ ஈக்குவல் டு 20 ரூட் 3. ஸோ சிஇ அப்படிங்கிறது நான் பென்சில் எழுதிக்கிறேன், இது என்னென்னு பண்ணியிருக்கேன் 20 ரூட் 3. அப்போ பிடியும் என்ன, 20 ரூட் 3 கரெக்டாக. அப்போ இங்கே பிடி டிபி எப்படி வேணால் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல 20 ரூட் 3 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸல் பேப்பர் பிஸியாக இருக்குது. Let me do here. Let me do here. 20 root 3 இங்கே substitute பண்ண போகிறேன். Tan 38 degree value கொடுத்துருக்காங்க 0.7813 equal to AB by 20 root 3. இப்போ நான் என்ன பண்ணோம், இங்கே ஆப்போசிட்டில் போச்சுன்னா 20 root 3 into 0.7813 equal to AB. ஓகே, 20 ரூட் 3ங்கிறது, ரூட் 3ங்கிறது 1.732. ஸோ 20 இன்ட்டு 1.732 இன்ட்டு 0.7813 ஈக்குவல் டு ஏபி. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 27.06. ஸோ வி ஃபவுண்ட் ஏபி ஈக்குவல் டு 27.06. இப்போ அகைன் அங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ஓவரால் லென்த் 60, ஏபி லென்த் 27. அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி எனக்கு பிசி லென்த் கிடைக்குமா? பிசி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏபி. ஏசி வேல்யூ 20, ஏபி வேல்யூ 27.06. ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா 32.94. ஐம் சாரி 60, 32.94 மீட்டர்ஸ். Therefore, BC என்ன அர்த்தம், 32.94னா, திஸ் இஸ் 32.94னா, இதுவும் 32.94. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். தேர்ஃபோர் தி ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் இஸ் 32.94 மீட்டர்ஸ். தட்ஸ் இட். புரிஞ்சுதா? கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன் ஏரோப்ளைன் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 1800 மீட்டர். ஸோ ஆல்டிடியூட் இஸ் நத்திங் பட் ஹைட். ஓகே, ஃபைன்ஸ் தட் டூ போட்ஸ் ஆர் சேலிங் டுவர்ட்ஸ் இட் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, ஒரே டைரக்ஷனில் தான் வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்னு சொல்லாமல் ரெண்டு போட் ஒரே டைரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ the angle of depression of the boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree. So one is 60 degree, another is 30 degree. Okay, so is eye contact enga irukku, inge varum. So either 60 degree, so this one is 60 degree, this one is 60 degree, and this one is 30 degree. Okay, இது ஏரோப்ளைன் 1800 மீட்டர். இப்போ இது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் படி 60 டிகிரி இங்கே எங்கே வரும், இங்கே திஸ் ஒன் இஸ் 30 டிகிரி அண்ட் திஸ் ஒன் இஸ் 60 டிகிரி. ஓகே, இப்போ ஏபிசிடி மார்க் பண்ணிக்கலாமா? திஸ் ஒன் இஸ் ஏபி அண்ட் சி, ஷிப் 1 ஷிப் 2.
ஓகே ஓகே இந்த க்வெஸ்சன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பிக்சர் வரைஞ்சிட்டா போதும். இதிலேருந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். இன் ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம், ஏபிசி டேன் 60 டிகிரி ஈக்குவல் டூ, வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போர்ட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டு ஃபைண்ட் சிடி வேல்யூ. ஓகேவா, இப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு வாட் இஸ் தட், ஆப்போசிட் பை ஹைப்போடனியூஸ் பிசி. ஓகே, டேன் 60 டிகிரி வேல்யூ ரூட் த்ரீ ஈக்குவல் டு 1800 பை பிசி. ஸோ பிசி ஈக்குவல் டு 1800 பை ரூட் த்ரீ. இது காஞ்சுகேட்டால் பண்ணால் இன்டூ ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ என்ன வரும், 1800 ரூட் த்ரீ டிவைடட் பை த்ரீ, கேன்சல் பண்ணால் 600. பிசி வேல்யூ இஸ் 600 ரூட் த்ரீ. எது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், திஸ் வேல்யூ இஸ் 600 ரூட் த்ரீ. ஓகே ஃபைன், இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா, ஏபிடி. ஓகே, ஸோ டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு, ஸோ ஏபிடின்னு எடுத்தால் டேன் 30 டிகிரிக்கு என்ன ஒரு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 1800 டிவைடட் பை பிசி ப்ளஸ் சிடி. பிசி வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ வாட் இஸ் த பிசி வேல்யூ, 600 ரூட் த்ரீ ப்ளஸ் சிடி வேல்யூ. ஸோ டேன் தேர்ட்டி டிகிரி 1/√3 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை 600 ரூட் த்ரீ ப்ளஸ் சிடி. இப்போ என்ன பண்ணணும், இங்கே போடட்டுமா மிச்ச ஆன்சர், இது அங்கே போயிடும். 600 ரூட் த்ரீ ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 1800 ரூட் த்ரீ, சிடி ஈக்குவல் டு 1800 ரூட் த்ரீ மைனஸ் 600 ரூட் த்ரீ, சிடி ஈக்குவல் டு 1200 ரூட் த்ரீ. ஸோ சிடி வேல்யூ என்ன, 1200 ரூட் த்ரீ, அண்ட் தட்ஸ் இட், ஃபினிஷ்ட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ் இஸ் 1200 ரூட் த்ரீ, எல்லாமே மீட்டர்ஸ், ஸோ மீட்டர். ஓகே, ஸோ இதில் இந்த இது போடுறத விட நீங்கள் இந்த க்வெஸ்சன் படிச்சுட்டு இந்த பிக்சர் போடுறது தான் முக்கியம். ஓகேவா, இது கரெக்டாக போட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எடுத்து 60 டிகிரி டேன் 30 டிகிரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ரம் த டாப் ஆஃப் அ லைட் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட். ஸோ இந்த இந்த லைன் ரொம்ப முக்கியம், ஆன் தி ஆப்போசிட் சைட். இப்போ சேம் டைரக்ஷன்னு ஃபோர்த் க்வெஸ்சனில் பார்த்தோமா, இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட் ஹவுஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட், இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, அண்ட் இட்ஸ் அப்சர்வ் டு பி 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒன் இஸ் 30 டிகிரி அண்ட் இஸ் 60 டிகிரி. ஸோ இதோட ஐ காண்டாக்ட் எங்கே வரும், இங்கே வரும். ஸோ இது வந்து 30 டிகிரினும் இது 60 டிகிரினும் சொல்கிறாங்க. நம்ம பிக்சர் கம்ப்ளீட் பண்ணலாமா, ஸோ இது கம்ப்ளீஷனில் எது 30 டிகிரி வரும், திஸ் ஒன் இஸ் 30 டிகிரி, இது ஜெட் ஃபார்மேட், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், 60 டிகிரி. நெக்ஸ்ட், இஃப் தி ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் இஸ் ஹெச் மீட்டர்ஸ், இந்த லைட் ஹவுஸோட ஹைட் ஹெச் மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அந்த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் பாசஸ் த்ரூ தி ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஷோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ் இஸ் 4h/√3. இங்கே ஒரு ஷிப் இங்கே ஒரு ஷிப் சொல்லியிருந்தனா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, 4h/√3 நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இது ஏன்னு எடுத்துக்கலாம், பிசிடி. அப்போ பிசியோட வேல்யூ டிஸ்டன்ஸ் 1, சிடியோட வேல்யூ டிஸ்டன்ஸ் 2னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை எழுதிக்கோ. லெட் d1 பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் a ship and lighthouse, d2 be the distance between another ship and lighthouse. Okay, va, second ship and lighthouse. Okay, fine.
இப்போ டான் 60 டிகிரி என்ன? இப்போ இதில் நீங்கள் எழுதணும் அவசியமே இல்லை, ஏன்னா இது ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருக்காங்க. ஸோ டான் 60 டிகிரி ஈக்குவல் டு டான் 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜஸ்டன்ட் வில் பி ஹெச் அண்ட் திஸ் வில் பி டி ஒன் ரைட். அப்போ டான் 60 டிகிரி வேல்யூ ரூட் 3 ஈக்குவல் டு ஹெச் பை டி ஒன். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தானே வேணும், டி ஒன் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் 3. இது அப்படியே வச்சுக்கோங்க. டான் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன, மறுபடியும் ஹெச் பை டி டூ, ஒன் பை ரூட் 3 ஈக்குவல் டு ஹெச் பை டி டூ. டி டூ வில் பி ஹெச் இன் டு ரூட் 3. இப்போ டிஸ்டன்ஸ் ஷோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப் இஸ் திஸ் ஒன் கொடுத்துருக்காங்களா. அப்போது முதல்ல டிஸ்டன்ஸ் என்ன, ஓவரால் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ் டி ஒன் ப்ளஸ் டி டூ தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப்ஸ் இல்லையா, ஈக்குவல் டு டி ஒன் ப்ளஸ் டி டூ என்ன, ஹெச் பை ரூட் 3 ப்ளஸ் ஹெச் ரூட் 3. ரூட் 3 எல்சிஎம் எடுக்கலாமா, ஹெச் ப்ளஸ் இங்கே ரூட் 3 வரணும்னா ஹெச் இன்டு ரூட் 3 இன்டு ரூட் 3. அப்போ என்ன வரும், ஹெச் ப்ளஸ் 3H divided by root 3, 4H by root 3. ஸோ இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ். ஃபைன், கரெக்டாக இருக்கா, சூப்பர். நெக்ஸ்ட், எ லிஃப்ட் இன் அ பில்டிங் ஆஃப் ஹைட் 90 ஃபீட். ஓகே, ஒரு பில்டிங்கோட ஹைட் 90 ஃபீட். எ லிஃப்ட் இன் அ பில்டிங் of height 90 feet with transparent glass walls in descending from the top of the building. Okay, fine. So, இங்கே இருந்து லிஃப்ட்டு 90 ஃபீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, 90 ஃபீட் பில்டிங் மேலேருந்து லிஃப்ட் கீழே இறங்குது, தட் இஸ் கால் டிசெண்டிங். ஃபைன், டாப் ஆஃப் த பில்டிங், இந்த பில்டிங்லேருந்து லிஃப்ட் கீழே இறங்குது, தட் இஸ் அ ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வால்ஸ். அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ ஃபவுண்டெயின் இன் த கார்டன் இஸ் 60 டிகிரி. ஸோ இங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, 60 டிகிரி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டாப்லேருந்து பார்க்கும்போது திஸ் ஒன் இஸ் 60 டிகிரி. அப்போ விச் ஒன் இஸ் 60 டிகிரி, திஸ் ஒன் இஸ் 60 டிகிரி. 2 மினிட்ஸ் லேட்டர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் டு 30 டிகிரி. ஸோ அந்த லிஃப்ட் மேலேருந்து கீழே இறங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 2 மினிட்ஸ் இங்கேருந்து இங்கே இறங்க, 2 மினிட்ஸில் இதோட ஐ கான்டாக்ட் இந்த ஃபவுண்டெயினை பார்க்குறதுக்கு 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. If the fountain is 30 root 3 feet from the entrance of the lift, இங்கேருந்து இந்த ஃபவுண்டெயினோட டிஸ்டன்ஸ் 30 root 3. ஓகே, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். இங்கேருந்து என்ன ஸ்பீடில் இது இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணிக்கலாமா, பாயிண்ட்ஸ்லாம் ஏ பி சி டி எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். So AC is the height of the building 90 feet and AB is the distance. Okay, now இப்போ இதில் எது 60 டிகிரி, எது 30 டிகிரி, BDC அப்படிங்கிறது 30 டிகிரி, ADCங்கிறது 60 டிகிரி இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது, நம்ம டான் கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஏபி வேல்யூ என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம், டிஸ்டன்ஸ் ஏபி இஸ் எ டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்பீட், ஸ்பீடாக வச்சுக்கோங்க, டைம் வந்து 2 மினிட்ஸ், அதாவது ஏபிலேருந்து 2 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் இட் அசைட். இன் ட்ரையாங்கிள் பிடிசி tan 30 degree equal to BC divided by 30 root 3. Tan 30 1 by root 3 equal to BC by 30 root 3. தேர்ட்டி ரூட் த்ரீ
divided by root 3 equal to BC. So root 3, root 3 cancel. BC ingrad enna this value 30 feet. So meter as centimeter paathukonga feet la kuduthirukanga. So this value is 30 feet. Okay, fine. Ippo AB value enna? Full value AC value 19 kuduthaachu. BC value 13 kuduthaachu. Automatically na enna pannalam? AB value kandupidikkalama? AB oda distance kandupidikkalama? AB equal to AC minus BC. AC value is 90, BC value is 30. So it is 60 feet. AB equal to 60 feet. Okay. Now, in the 60 feet, you substitute pannikkalama speed kandupidikkirathukku. 2. Idu 1 nenachukonga. Substitute 2 in 1. Appa enna pannalam? 60 equal to speed into 2. Speed one side irukkatum. 60 divided by 2. Speed is 30. அப்படினா என்ன அர்த்தம் 30 feet per minute னு அர்த்தம் கரெக்ட்டா feet பத்தி தான பேசிட்டு இருக்கோம் சோ speed equal to 30 feet per minute இப்ப நம்ம speed ஆ seconds ல சொல்லணும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் speed equal to 30 feet per minute இப்ப 1 foot மீட்டர்ல சொல்லணும்னா என்ன பண்ணணும் 0.305 meter we should know this okay Now, speed equal to 30 into 0.305. 1 minute ikku 60 seconds iliya. So, seconds meter per second. Okay? Equal to. Idu meter seconds ikku divide by 60. Idu ninga calculate panninga, you will get the value 0.15 meter per second. Namla kandupidikka solli irukkadhu speed. Speed of the lift is... Speed of the lift equal to 0.15 meter per second. This is our answer. Okay. Fine. Namas 6.3 complete paniyach. Okay. So in 6.3 la 6 sums la ninga paaka vendiyadhu modhala question purinjittu adukketha mari and picture varanjirnum. And the figure varanjittu adukapram dhaan ninga sum poda aarambikkanum. Ninga actually picture correct ah varanjitinga sum easy ah vandrum. Okay, go through pannunga doubts in the comment section. Okay, bye.